Hey, Chinchan? Hey, Chinchan? இப்ப நம்ம ஊருக்குள்ள பாதி மக்கள் அழிஞ்சிருப்பாங்க. 50% மக்கள் அழிய போறாங்க. இந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம் நண்பர்களே, எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, என்னைக்கும் இல்லாம புதுசா இன்னைக்கு ஸ்கேட்டிங் குட்ட ஆட போறோம். இந்தா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் பூந்து விளாட போறோம். அதை நீங்க பார்க்க போறீங்க, பார்த்து ரசிக்க போறீங்க. என்ன பாத்து கத்துக்க, முதல்ல சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும். தோபர் சின்னது இருக்கா, இப்படி போயிட்டு கொஞ்சம் கம்மியா, இது வந்து கணக்குல எடுத்துக்காத. இரு, ஓடையாடா, நான் இந்த பக்கம் வரண்டா. ஏய், இப்படி வராதடா, அப்படி போடா, நான் இங்கிருந்து ஜம்ப் பண்ணி என்னடா வரேன், நான் போக முடியல. ஐயா, மொக்க வாங்குறது நித்திட்டே பேச சாப்பிட்டு டப்புனு போய் பண்றா, ரொம்ப நேரமா வளவளன்னு பேசினே. இப்ப பாறா என்ன பண்றேன்ட்டு. ஐயா, என்ன இது, ரொம்ப டச் விட்டுருதுங்க. இல்ல ஏ, இது வந்து இது செல்லாது, இதுவும் என்ன தெரியல, வர மாட்டேங்குது இன்னைக்குன்னு பாத்து. கேட்டிங் போக போசோனா கக்கா போயிடுங்கிறான். யோ மம்சே, ஒழுங்கா போய் ஒழுங்கா ஜம்பா போடு. நான் தான் பண்றனோ தெரியல, எங்க போறேன் அந்த பாரு. இதெல்லாம் ஒரு ஜம்பா, இதெல்லாம் 5 வயசு குழந்த கூட பண்ணும். இது சும்மா ட்ரையல்ஸ், இதெல்லாம் கணக்குல எடுத்து கூடாது. இப்ப பண்ற மாதிரி இதுதான் உண்மை, இதான்டா ரியல், நல்லா பாத்துக்கோ. இவ்வளோ கரெக்டா பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. இந்த வந்துட்டேன் பாரு, போச்சு 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 போச்சா, தூக்கிட்டாங்க. உனக்கு இதை ஓட்டவும் தெரியல, சரி அப்படியா போய் நின்றானா, கேட்காம என்னைய கலாயிரு, நீ கால் மட்டும் பெருசா என்ன பிரயோஜனம், ஓட தெரியல ஒழுங்கா. போயிட்டு நீ போற, நான் போட்ட பத்தல சம்பே. என்ன மாம்சு, ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப பாரு, உன்னை இன்னும் சோகத்துக்கு உள்ளாகி மன உடைச்சலுக்கு ஆளாகிற, எப்படி பயங்கரமா இருக்குதா. இப்ப பாரு இந்த பக்கம் போச்சு, இப்ப பார்த்தா அசிங்கப்பட்டானே. உன்டானா, எங்க வாடே, என்ன பேச்சா பேசுன பேச்சு, ஊந்துட்டியா. இம்புட்டு நேரமா உன்கிட்ட நான் சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இப்ப என் திறமை உண்மையான திறமை நீ பாக்க போற. இப்ப பாரு, நீ என்ன ஜம்ப போட்ட, நான் போற போற ஜம்ப, ஏய் ஓரமா பண்ணிடுற. இப்ப பாத்துக்கினாரு, ஓ இதெல்லாம் சும்மா, இப்ப ஜம்ப் பண்ற பாரு, ஓ எப்படி பயங்கரமா கிட்ட, இத இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும், அளப்பற கிளப்புறோம், என்ன மாதிரி ஜம்பு பார்த்தல. இப்ப பாரு, தூக்கு 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 தூக்கு, தூக்கி தூக்கி போச்சுரா. சிரிப்பானே, சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நண்பர்களே, இதுக்கு மேல நான் இங்க விளையாட்டு இருந்தேனா என் மானத்தை அவன் கொடி ஏத்தி கப்பல்ல ஏத்தி விட்டுருவான். அதனால வாடாடே வீட்டுக்கு போவோம். நம்ம எல்லாம் லெப்ட்ல விட்டுறேன். அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்மளோட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டானா, அதனாலே இப்போ வீட்டில் வந்து என்னென்ன பேசுவானோ என் காதில் கேட்டு. ஐயய்யா, இப்போ காது என்ன ஆக போதோ, பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். ஓ சப்ப, ஐயோ அசிங்கத்துக்கு மேலே அசிங்கப்பட்டுருக்கேனே. தள்ளு 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 தள்ளு, ஆ தள்ளு 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 தள்ளு, ஏ கார் காரா அப்படியா போடா, தள்ளு 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 தள்ளு. என் மாம்சு முன்னாடி நான் வந்துட்டேனா, அவன் எங்கேயாச்சும் ரோட்டில் குப்பாங்க பார்த்துங்க வந்துருப்பான், எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடியே வந்துட்டேன் தான். ஏ கார் காரா, எங்கடா கண்ணு எடுத்துட்டு வரேன், கண்ணில் உனக்கு டே மாம்சே, என்ன வந்துட்டே நீ எனக்கு முன்னாடி, என்ன இது உலக அதிசயமாகுது. நான் எங்கேயோ ரோட்டில் ஊந்து கிடப்பேன்னு பார்த்தேன், பாத்தியா எங்கேயோ ஊந்து வரணும் தான் வந்துக்கிறான், மூஞ்சில பாத்தியா உனக்கு ஃபுல்லா, என்ன மாம்சே மூஞ்சில அவன் கறிய பூசி விட்டான். அடா ஆமா, அது தொடச்சா போயிடும்டா. அப்ப இரு மாம்சே, கீழே போயிட்டு பாத்ரூம் கவிர பெஸ்ஸே தரேன், உள்ள சுரண்டுக்க. அடிங்க மாட்டியா, இது கையால தொடச்சாலே போயிடும். இவரு நெக்கில பாத்தீங்களா, இவர் கலாய்கிறதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சரி வாடா வீடு. டேய் சின்சான், டேய் சின்சானே, நான் இவன் மறையறேன், டேய் டேய் சின்சான் எங்கடா போறே, டேய் டேய் டேய், நான் மறைஞ்சிட்டாய் வா,
சிஞ்சானே எங்கடா போன? பலுகுண்டு மண்டையா, விளையாட்டு காமிக்காத, ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துரு, விளையாடாத, மறைந்திருந்து தாக்கும் குட்டி எங்க இருக்க? டேய் வெளியே வாடா. என்னங்க உண்மையிலே மறைஞ்சிட்டான் இவன்? ஏய் விளையாடாதரா, ஏதாச்சும் பேசுறா. வீடு ஃபுல்லா சுத்திட்டான், காட்டு கத்து கத்திட்டான். ஆனாலும் இவன் வெளியே வர மாதிரி தெரியல. என்னவோ விளையாட்டு காமிக்கிறான், என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் இன்னைக்கு. ஒருவேளை மேலே அப்படியே இவன் ஒளிஞ்சான், ஒளிஞ்சதுக்கு ஒளி கூட இல்லைங்க. முன்னாடி கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போனானே இவன். டேய் எங்க இருந்தாலும் வெளியே வாடா, விளாடுறது போதுடா. உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரட்டா, வெளியே வாடா. அது எப்படி ஒருத்தர் சும்மான் இருக்கிறோம், எப்படி மறைய முடியும்? இது என்ன பாம்பு மந்திரங்கள் எதனா வச்சிருந்தா கையில? பாம்பு மந்திரங்கள் வச்சு அந்த அளவுக்குலாம் இல்லையே, ஒரே குழப்பமா இருக்குது. டேய் சிஞ்சானே எங்க இருந்தாலும் வெளியே வந்துடுறா, விளாட்டு காமிக்காதரா, விளாடுறது போதுடா, வெளியே வாடா. சுத்தி சுத்தி தேடுறான். ஆஹா, இவன் எங்கேயும் இருக்கிற மாதிரியே தெரியல. எங்க சிச்சானே சிச்சானே எங்கடா போன சிச்சானே? டேய் வாடா சிச்சானே, எங்கடா போன? என்ன விட்டுட்டு அழுகுறனா சிரிக்கிறனா? ஆமாங்க, அழுகுற அழுகுறேன். ஏய் எங்கடா இருக்க சிச்சானே, வெளியே வாடா. அது சிரிப்பு கலக்குன்ட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கா? எப்படி அழுகுறது? அழுவ வேற வரமாட்டேங்குதே. இது சரிப்பட்டு வராது, யாருக்காச்சும் ஃபோன் போட்டு கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு தான் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. யாருக்கு இப்போ சரி அயன்மான் ப்ரோக்கே போட்டுருவோம். டோனி ஸ்டார்க் ப்ரோ இப்போ நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா ப்ரோ? சிச்சாடு போய் மறைஞ்சு போயிட்டான் ப்ரோ. நின்றுக்கிட்டே இருந்தால் திடீக்குன்னு பார்த்தா மறைஞ்சிட்டான் ப்ரோ. ஃப்ராங்க்லின், நான் இப்போ உங்ககிட்ட ஃபோனில் பேசுறதுக்கு டைம் இல்லை, நீ எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கோ. நேரில் வாண்டாரு, அப்போ அங்கேயும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறான். எதுவாக இருந்தாலும் முன்னாடி போய் கேட்டுப்போம். நம்ம சிஞ்சானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ண பார்த்துட்டுனா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, ஏடா ஒருத்தன் காணாமல் போயிருக்கேன் உனக்கு லைக் ஆனால் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? அது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க, இது வேறு டிபார்ட்மெண்ட்டு. நம்ம இப்போ சோகமாக வேறு, ஆமாம்ல, அவன் வேறு காணாமல் போயிட்டான். நீங்கள் லைக் போட்டுருங்க, நான் வேறு சோகமாக பேசணும். சோகமாக இருக்கணுமே. ஆமாம்ல, சோகமாக தானே இருக்கணும். நம்ம அப்படி எப்படியும் போகும்போது ரோட்டில் எக்கச்சக்கமான கார் பார்ப்போம். இப்போ ஏதாச்சும் ஒரு கார், இதை பாருங்க அக்கா. என்னக்கா ஓடி போறீங்க? கால் வலிக்குதா? வாங்க வாங்க, நான் அப்படிங்க டிராப் பண்றேன். என்னங்க ஒரு பொறுக்கி பையன் என்ன கார்ல ஏற சொல்றாங்க? இங்க வாங்க, அவனை போட்டு வெளுத்துருங்க. ஏனுங்க மாமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா, அவன் காரை வச்சு நிக்கிறான். இந்தம்மா டோரமண்டா. அக்கா உனக்கு நீ கால் வலிக்குன்னு சொன்னா நீ நன்னா மாட்டி விடுறேன்னா? இந்த அக்கா இல்லாத போலத்தான் சொல்லி நம்மளை மாட்டி விட பாக்குதுங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம போயிட்டு இருக்கோம். எதுக்கு நமக்கு தேவையில்லாது போறோம்? சிஞ்சானை கண்டுபிடிக்கிறோம், அந்த பையன் எப்படி மறைஞ்சான்றத கண்டுபிடிக்கிறோம். அழிஞ்சிருப்பாங்க. அதுக்கு காரணமும் அவன் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இந்த தடவை என்னோட வேலை முடியும் போது இந்த உலகத்துல 50% மக்கள் தான் உயிரோடவே இருப்பாங்க. அதுக்கு முதல்ல நான் என்னோட ஹேண்டை இந்த இடத்துல இருந்து எடுத்தே ஆகணும். என்ன ஸ்பைடர்மேன் பொடிப்பையா? என்ன, யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வராத ஆளுங்க வந்திருக்கீங்க? பொடிப்பையன் என்ன பண்றோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்ணா நான் பார்க்க தான் பொடி, ஆனா அடிச்சா இடி. நான் அடிச்சனா நீ செத்துருவ. அப்படியா கண்ணா? எங்க என்ன அடிச்சு பாரு பாப்போம். ஏய் இல்ல இல்ல, நான் அடிச்சா நீ செத்துருவன்னு சொன்னல்ல. தீயும் மீறி நீங்க நிக்கிறது ரொம்ப தப்பு. அவன் அடிச்சா செத்துるவ. இப்ப நீ வழியில குறிக்கிடாம ஓரமா போய் நில்லு. அப்படி எல்லாம் நிக்க நான் என்ன வெறுமேனா? நான் ஸ்பைடர்மேன், நான் அந்த மாதிரி எல்லாம் நிக்க மாட்டேன். இப்ப பாரு, உன்ன தூக்கி சுழட்டி அடிக்கிறேன். எப்படி, நல்லா இருந்துச்சா? போனா போது, உன்னை விட்டுட்டு போறான்னு பார்த்தா பொடிய ரொம்ப ஏகனம். உன்னை இனி இந்த பக்கமே பார்க்க கூடாது. நான் முதல்ல என்னோட ஹேண்டை தேடணும். அதை எடுத்தாதான் எனக்குள்ள என்னோட எல்லா பவரும் கிடைக்கும். அதை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பாதி பேரை நான் அழிக்க போகிறேன். இங்கே தான் இருக்கியா? என் ஹேண்ட் இங்கே தான் இருக்கு. என் ஹேண்ட் எனக்கு கிடச்சிருச்சு, மறுபடியும் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற பாதி மக்கள்
அழிய போறாங்க. இந்த வந்துட்டு இருக்க தானோஸ், ஓடாத, எங்க ஓடிட்டு இருக்க நில்லு, உன்னை எங்க போனாலும் ஓட மாட்டேன். ஒழுங்கா அதை எடுத்த இடத்துல வச்சிரு, வச்சுட்டா உனக்கு நல்லது. அப்படி இல்ல அப்படி இப்படின்னு திருடல் பண்ணி ஏதாச்சும் விலகலாம்னு நினைச்ச, உன்னைய தூக்கி போட்டு போனது கொண்டே புடுவண்டா. என்னடா பருத்தி வீரன் டைலாக் பேசுறேன்னு நினைக்காத, நேத்து தான் பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு வந்தேன். தானோஸ் ஒழுங்கு மரியாதையா அங்க வச்சிரு, இல்லனா பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். உன்னை அடிக்கணும்னா அப்பாவே தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். என்ன உன்னோட பவர் எவ்வளோன்னு பார்க்க பார்த்தேன், அதுக்குள்ள நீ என்னென்னமோ பேசிட்ட. உன்னை சும்மா விட போறதில்ல, இனி உன்னால் என்ன தொடக்கூட முடியாது. முடிஞ்சா என்னை தொட்டுப்பார். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பாதி மக்களை நான் அழிச்சே தீருவேன், உன்னையும் சேர்த்து. இனி என்னை அழிக்க யார் இருக்கா? யார் வந்தாலும் அவங்களுக்கும் இதே நிலைமை தான். நீங்க எல்லாரும் இப்ப அழிய போறீங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்ட எப்படி? இந்தா நான் வந்துட்டல கண்ணு. இதுக்கப்புறம் சார் இப்ப உங்களுக்கு பயங்கரமான அடி விழப்போதுன்னு சொல்ல வந்தேன் சார், அதுக்குள்ள உங்களுக்கு அடி விழுந்துச்சு. அந்த அடியை விடு, இந்த அடி எப்படி இருக்குன்னு பாரு. என்ன ஸ்டார்க், இந்த அடிக்கெல்லாம் பயப்படுறவன்னு நினைச்சியா? இப்போ நான் உனக்கு கொடுக்க போற அடி உன் வாழ்நாள்ல நீ மறக்கவே கூடாது. இந்தா வாங்கிக்கோ. தானோஸ் உன் சாவு என் கையில தாண்டா, இந்தா வாங்கிக்கோ. உன்னை கொல்றத யாராலும் என்ன தடுக்க முடியாது, இந்தா வாங்கிக்கோ. நீ இத வாங்கிக்கோ. நான் தான் சொன்னல, நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை அழிக்காம விட மாட்டேன். உன் சாவு என் கையில தாண்டா தானோஸ். இப்போ உன் சாவு என் கையில இருக்கு, நான் உன்னை கொல்ல போறேன். நான் மறுபடியும் உன்னை திரும்ப சந்திப்பா தானோஸ், அப்போ கண்டிப்பா நான் உன்னை அழிப்பேன். உன் சாவு என் கையில. நான் நினைச்ச நேரம் வந்துருச்சு. இந்த உலகத்துல இருக்கிற 50% மக்கள் அழிய போறாங்க. இந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் பிராங்க்லின் நடந்தது, இதனால தான் அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. அயன் மேன், அப்போ இப்படி இல்லைனா வேற எப்படி தான் முடியுது? உங்களாலே முடியலனா வேற யார் இதை பண்ணுவா? வேற யாரு? நீதான் பிராங்க்லின். நீதான் இதை பண்ணணும்னா பம்பரை கட்ட மாட்டியா? சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. தானோஸ் அழிக்கணும்னா அதுக்கு அவனோட கையை எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு சூப்பர் பவர் வச்சிருக்க யார் போனாலும் அவனால ஈஸியா சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒரு ஹியூமனா நீ போனா அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதில் உன் உயிரே போகலாம், பார்த்து போயிட்டு வா. ரைட்டு நண்பர்களே, ஏதோ சம்பவம் நடக்க போகுது, உங்களாலே முடியலன்றீங்க. நான் போய் இன்னும் அடி வாங்கி இன்னும் குத்து வாங்கி எங்கே அடி வாங்கி எங்கே புலங்காட்டு காட்ட போகிறாங்கன்னு தெரியல. என்ன எவனுக்காச்சும் ஃபோன் பண்ணி, ஃபோனு தாங்க போகிறதா இருக்குது, பயம் வருது. என்ன பண்ணுறது, இருக்கிறதுலே நமக்கு தெரிஞ்சாலும் இவன் தான். ஃபோனை கட் பண்ணுறது, ஃபோனு போக மாட்டேங்குது. இருங்க மறுபடியும் போடுவோம். டே லெஸ்டரே ஃபோன் எடுத்துடுறா. மறுபடியுமா? என்னங்க ஃபோன் போட்டாலே கட் பண்ணி கட் பண்ணி விட்றான். டே எட்ரா ஃபோனை கட் பண்ணி விட்றான். இவன் வேற டே ஃபோன் வேடம் இப்படி வேற சொல்லி போட்டாங்க. இவன் வேற இந்த நான் பார்த்து ஃபோன் எடுக்க மாட்டேறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குதே. ஊரில் வேற இப்போ சின்சானை வேற நம்ம காப்பாற்றணும். சின்சானை மட்டும் இல்லை, ஊரில் யாரையுமே காணும், எல்லாருமே நம்ம தான் காப்பாற்றணுமா? என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. யாராச்சும் காப்பாற்றலான்னு பார்க்குறேன். யாராச்சும் இருக்கீங்களா காப்பாற்ற? ஏய் யாராவா? ஐயா யாரோ தொங்கிட்டு இருக்காங்க. ஓ லேடிஸா? அக்கா அக்கா இருக்கா இருக்கா, நான் உன்னை காப்பாற்றுறேன். பொம்மையா இது? அட கடவுளே, நான் கூட பயின்ட்டுங்க கொஞ்ச நேரத்தில், யாரோ அங்கே தொங்கிடுக்கிறாங்கன்ட்டு. அடே உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு அளவு இல்லையாடா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இது ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுக்கு, சாக்லேட்டை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை அநியாயம்டா. வரையணும் நம்ம எதுக்காக அவங்ககிட்ட போறோம்னா, அவனுக்கு கொஞ்சம் மூளை ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி. அவங்ககிட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. பைபிள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கோம், ஆனா வீட்லயே தான் கிடப்பான். இருங்க அவன்கிட்ட போயிட்டு, நாய் குழந்தை சத்தம் கேக்குது, ஏ வந்து இது கட்சி கிச்சு விட்டுற போறடா, நாய் குழைக்குதுங்க எங்கேயோ, எங்க இருக்கான்னு தெரியாம. டே தம்பி
வந்து இருந்து கடிச்சு விட்டுற போற. கதவு வேற திறக்க முடியல. ஏ லெஸ்டரே வெளியே வாடா, நாய் கொத்துதுடா. இவன் வேற எங்க இருக்கான்னு தெரியல. நாய் வேற புஷ்குன்னு வந்து பின்னாடி பின்னாடி கடிச்சு விட்டுறான். பயமா இருக்குது. நாய் குளிக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. நீங்க வந்து பார்த்தா இங்க போர்டே மாட்டி விட்டுருக்கான். நாய் இருக்குது ஜாக்கிரதை அப்படின்னு. எனக்கு இப்ப சந்தேகமே இவன் போன் எடுக்காத்து இவனும் மறைஞ்சிட்டான். அப்பாடா இருக்கிறான். நல்ல வேலை இவனும் மறைஞ்சிட்டானோ. இவனும் காலியில் நினைச்சேன் உயிரோட தான் இருக்கிறான். பங்கு என் மாமே, எனக்கு ஒரு முக்கியமான எனக்கு ஒரு விஷயம் வேணும். பிராங்க்லின், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ எதுக்கு வந்தியோ அது கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன். ஆமாம், நான் தான் எதுக்கு வந்தேன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் உன் ஃபோனை ஹேக் பண்ணி வச்சுக்கிறேன்னு. நீ எங்கங்கே போடுற, என்னென்ன பேசுகிறேன்னு எனக்கு கேட்டுக்கினே இருக்கும். சரி சும்மா கேட்போமேன்னு கேட்டா, நீ போன கதை, நீ எங்கே போய் பேசுறது எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க தான் வர போறன்றதும் எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அங்க இருக்கிற அந்த டூப்ளிகேட் தானோ சாண்டு எடுத்து உன் கையில மாட்டிக்கோ. அதை எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு நீ ஒரிஜினல்ல எடுத்துட்டு வந்துரு. பயங்கரமா நல்லா இருக்கானே. நான் என்ன மாடல நினைச்சேன். இங்க பாருங்க, அதுக்குள்ள பக்காவா இருக்கேடா. டூப்ளிகேட் நம்ப கூட முடியல. பாக்குறதுக்கு அச்சசல அப்படியே இருக்கு. எல்லாம் டெக்னாலஜி. தனோஸ் எங்க இருந்தாலும் சரிடா, இந்த கைய வச்சுட்டு அந்த கைய திருப்பி நான் உங்க இருந்து வாங்கி உன்னை எப்படி டிமி கொடுத்து ஏமாத்துறேன் மட்டும் பாரு. ஓரத்துல அடி வாங்காம இருந்தா சரிதான். போறோம், கைய மாத்திரம். இந்த இடத்துல தான் தானோஸ் இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அதனாலதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல தானோஸ் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத போய் பார்த்தா தான் தெரியும். என்னங்க இது, மேட்டு மேலே ஆட வர்றீங்க? இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க நடந்து போக முடியல. வேற இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படி அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ட்ரௌசரை மாட்டியா இருந்திருப்பேன். டைட்டா வேற போட்டு வந்தனா? ஜட்டி வேற டைட்டா போட்டு வந்துக்கிறேன். அப்பாடா ஒரு மாதிரியா அரைக்கி 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 வந்துட்டங்க. இங்கே தான் இருக்கிறதா நமக்கு தகவல் வந்துச்சு. நம்ம இங்கே தான் வந்திருக்கிறோம். தானசு தானசு எங்க இருக்கிற நீ? தானசு கண்ணில் மாட்டிக்கொள்ளா. ஏய் மாங்கொட்ட எங்க? ஏய் அண்ணா, தானசு அண்ணா, என்னண்ணா பண்ணுற நீ? ஓ அண்ணா விவசாயம் பார்த்துட்டு இருக்காரா? பாருங்க பாருங்க நல்லா விவசாயி விவசாயி. அந்த பக்கம் அவர் அதை பண்ணுறது இருக்கட்டும். எனக்கு இப்போ என்ன சந்தேகம்னா, கை அவர் கையில் இருந்தால் நம்மளால அதை எடுக்கவே முடியாது. கை மட்டும் கையில் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கணும். கை இருக்கா? கை இருக்கா? கை இருக்கா? அங்கே கை இருந்தால் நம்ம உடம்புல கை இருக்காது. அண்ணே கையை மட்டும் இருக்காம இல்லைண்ணே, வெறும் கையோடு நின்றுறேன். வெறும் கை வெறும் கை வெறும் கை பார்க்குற. அப்பாடா வெறும் கை மாட்டணும். நம்ம செத்தோம். இங்கிருந்து இடம் கிளம்பிடுவோம். அடுத்து நம்ம இன்வெஸ்டிகேட் ஏகாம்பரமா மாறணும். அதுக்கு இந்த கை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவன் பார்க்காத வரைக்கும் தானோஸ் பார்த்தனா நம்ம சோடி முடிஞ்சிடும். வர கை கதவு திறக்க முடியல. நாங்க பூட்டுக்கிட்டு போட்டு விட்டு போயிட்டாரா? இந்த கதவு வச்சு திறந்து இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதையும் திறக்க முடியா? எங்கதான் அந்த தூக்கி போய் வச்சிருப்பாருன்னு தெரியல. கையில் இல்லைன்னா அப்ப எங்க எங்கேயாச்சும் மறைச்சிக்கிச்சு வச்சிருக்காரா? அண்ணே அவர்கிட்ட கேட்டுருமா? வேணாம் வேணாம், எங்க இருக்குன்னு தெரியல. எங்க? ஹாய், இங்கதான் இருக்கு, பாத்துட்டேன். எஸ் இதான் கைஸ், இதுதான் நம்ம தேடி வந்தது. எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்ம கிட்ட இருக்க டூப்ளிகேட் கையை வச்சுட்டு ஒரிஜினல் கையை ஆட்டையா போட்டு போக வேண்டியதான். இப்ப நம்ம இந்த ஒரிஜினல் கையை வச்சுட்டு நீ சண்டை போட போறியாடா நீங்க கேட்கலாம். சண்டைலாம் நம்ம போட போறது இல்ல. நமக்கு எதுக்கு இங்க வம்பு? நம்ம நேரம் எடுத்துட்டு போய் அயன்மேன் கிட்ட ஒப்படைச்சிருவோம். அவராச்சு தானஸ் ஆச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. நம்ம போய் கொடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை. இந்த ஊர் மக்கள்ல 50% பேரை அழிச்சிட்டேன். இப்போ அடுத்து இந்த கை டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது டூப்ளிகேட் என்னன்னா யாரோ அங்கே போற மாதிரி இருக்கு. ஓடு ஓடு ஓடு, நல்லா வேகமா போதே. இந்த பவரை எடுத்துட்டு வீட்டில் போய் ஐயா தானசன பார்த்துட்டாரு. நீ யாருன்னே தெரியல. என்னோட ஹேண்டை அடிக்காத அந்த ஹேண்டை என் கிட்ட கொடுத்துரு. வாங்கிட்ட கொடுக்கறதுக்கான இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். இன்னும் அதுக்கு நீ மட்டும் நான் அந்த டூப்ளிகேட் எடுக்காம இந்த ஒரிஜினல் எடுத்திருந்தா என்ன சும்மா விட்டுருப்ப? என்ன நியாயமா இருக்குது? அப்படி இல்லை நீ போட்ட ஸ்னாப்ல நான் மாட்டி என்ன அடிச்சிருந்தா விடுவோம்னா நான் இந்தா வாங்கிக்கோ லாஸ்ட் அடி. என்ன கடைசி அடி போச்சா? அவ்வளோதான் அண்ணன் உருண ஆரம்பிச்சிட்டாரு. கடைசி அடிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுட்டோம். எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். தானோஸ் எப்படி ஸ்னாப் பண்ணி நம்ம ஊரில் இருக்கிற 50% மக்களை அழிச்சாரோ அதே இதுவை யூஸ் பண்ணி நம்ம இப்போ எல்லாரையும் திரும்ப வர வைக்க போறோம். கரெக்டாக தான் பண்ணிருக்கோம்.
இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல, வீட்டில் போய் பார்ப்போம். வீட்டில் சின்சான் இருந்தா நம்ம பண்ணது கரெக்டு. வீட்டில் சின்சான் இல்லை, ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். மறுபடியும் அயன்மேன் ப்ரோ கிட்ட தான் போய் கேட்கணும். சின்சான் 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 எங்களா இருக்க, இங்கே இருக்கியா நீ? அப்போடா பொழைச்சிட்டாங்க. ஏய் சின்சான், என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ மறைஞ்சிட்ட. ஆமா ஆமா, மாமா மந்திரங்கள் வச்சு மறைஞ்சிட்டேன். அட போமாம்சே, என்னெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என் உயிரே போவாது பார்த்துக்காமா. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட்டு அந்த பெல் அழுத்தி விட்டுருங்கோ. இன்னொரு சந்திரம், பாய்.